Hello friends, welcome to Powerful Learning. In the video, 400 plus web development related course da paaka porom. Powerful Learning channel marakama subscribe panni pakkathula irukkira bell button click panni all nu kudunga appo da notification ellame varum instagram la powerful media official follow pannikonga ungalku edho doubts nalum neenga adile clear pannikalam. இந்த வீடியோவில் வெப் டெவலப்மெண்ட் அல்லது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டொமைனில் இருக்கிற லாங்குவேஜ் டூல்ஸ்க்கான கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஹெச்பி, இது பிகினர் லெவலுக்கானது. 5-4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1.5 hours நீங்கள் இதில் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதோட சின்டாக்ஸ், வேரியபிள், டேட்டா டைப்ஸ், இஃபெல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், அரேஸ் நம்ம எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலான்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்க போகிறீங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை உங்களுடைய லிங்க்டின் அண்ட் ரெசியூமேலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரியாக்ட் ஜேஎஸ்க்கான டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். 1.5 hoursக்கானது. உங்களுக்கு இதில் ஒரு குவிஸ் கொடுத்துருப்பாங்க பிகினர் லெவலுக்கானது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜேஎஸ்ல ஆல்ரெடி நாலேஜ் இருந்திருந்தா இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீயாக எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் கொடுத்துருப்பாங்க ரியாக்டோட பேசிக்ஸில். இதில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ஸ் சிலபஸ்ன்னு உங்களுக்கு பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லைக் ஹெச்டிஎம்எல், ஜேஎஸ், சிஎஸ்எஸ் உங்களுக்கு ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லது. அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த ரியாக்ட் லெசனை ஈஸியாகவே என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு Angular 7 ஃபார் அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ கோர்ஸ், 3 hoursக்கானது. ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்படி இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸை ஈஸியாகவே என்னங்கிறத உள்வாங்கிக்கலாம். இந்த வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் லெவலுக்கான கோர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறையா தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோர்ஸ் சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சிஎஸ்எஸ் உடைய ரோல் என்னங்கிறது இந்த கோர்ஸில் சொல்லியிருப்பாங்க. பிகினர் லெவலுக்கானது. 5-4.49 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சிஎஸ்எஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் உடைய யூசஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஸ்டைலிங், அந்த பார்டர், அந்த பாக்ஸ் மாடல்லாம் நம்ம எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வீடியோ லெக்சர்ஸில் தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் ரெசியூமேல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யுடிமியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் பார்க்குறீங்க. யுடிமியில் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தாவே போதும். இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்லி 5-4 ரேட்டிங் மேலே தான் வாங்கியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் அப்படி இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய டொமைன் கீழே தான் வரும். இதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எல்லா எக்ஸ்பர்ட்மே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இங்கிலீஷில் கோர்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் சப்டைட்டில்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், உங்களுக்கு ரியாக்ட், இந்த மாதிரி நிறைய வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வேணுன்னா அதோட டாப்பிக்கை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ்க்கானது. 2 hoursக்கான கோர்ஸ். இதில் ஒரு குவிஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டும் இவங்க கொடுப்பாங்க. ஹெச்டிஎம்எல்ல இருக்கக்கூடிய சின்டாக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணும், ஃபார்ம், டேபிள் டேக் இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் என்ன டாபிக்ஸ் படிக்க போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படித்தா போதும், டெட்லைன்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ஸ்பீக்கர், அதாவது யார் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க போகிறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களா நீங்கள் லிங்க்டின்லையும் பார்த்தா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸரால வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய
900+ கோர்சஸ் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட்டோட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணும். ஃபினான்ஷியல் எய்டு எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக அப்ரூவ் ஆகி 5,000-6,000 ரேட்டுடைய கோர்ஸ் ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறது சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரிய வரும். இப்போ நான் உதாரணமாக உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு வெப் டெவலப்மெண்ட் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டுக்கானது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணி 15 days வெயிட் பண்ணக்கப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகி அப்ரூவ் ஆகும். இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பிகினர் லெவல்க்கானது அப்ராக்சிமேட்லி 13 hours கோர்ஸ். உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் லிங்க்டின்ல போட்டுக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. சிலபஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீக் 1 என்ன படிப்பீங்க, வீக் 2 உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் இருக்கும், மொத்தம் எவ்வளோ வீடியோ லெக்சர்ஸ் எவ்வளோ ரீடிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிவ்யூஸும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே ஃபினான்ஷியல் எய்டு அவைலபிள்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டிங் அதாவது இந்த கோர்ஸ் டாபிக் கீழேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகிறதுக்கு 15 days ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டினியூ டு தி அப்ளிகேஷன்னு கொடுத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எய்டு ஃபார்முக்கு வரும். இந்த ஃபார்மில் உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆனுவல் இன்கம் நான் 0 கொடுக்குறேன். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்கள் எதுக்காக ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதை நீங்க அவங்க கொடுத்துருக்கிற பாக்ஸ்ல பேராகிராஃபை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கிற ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் ட்ராக் பண்ணி 0 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களால் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி வைக்கலாம். நான் 0 கொடுத்துக்கிறேன். இந்த கோர்ஸ் படிக்கிறனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 செக் பாக்ஸ்க்கு என்ன மீனிங்னா நீங்கள் இதில் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூ ஆனது, அப்புறம் கோர்சரால நீங்கள் சொன்னபடி அந்த கோர்ஸை படித்து முடிப்பீங்கிறது தான் இந்த 2 செக் பாக்ஸ்க்கான அர்த்தம். நெக்ஸ்ட் ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அபவுன் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பேஸுங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணி ரிவ்யூங்கிறத கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகும். நான் இப்போ காமிக்கிற மேல் 1 தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் எய்டு இதே மாதிரி கோர்சரால அப்ளை பண்ணி 15 days வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்ரூவ்டு மெயில் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்குலர் ஜேஎஸ்க்கானது 2 hours கோர்ஸ். ப்ரீ ரெக்வசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கணும். ஆங்குலர் ஐடிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் அதோட ஆப்போட ஃபண்டமெண்டல்ஸ், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் MVC ஆர்கிடெக்சருங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய டாபிக்ஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வீடியோ லெக்சர்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட். இதில் ஒரு குவிஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிளைண்ட் சைட் சர்வர் சைட் அப்ளிகேஷன்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக மற்ற லாங்குவேஜ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாங்கிறதுலாம் நீங்கள் டீப்பாக புரிஞ்சுப்பீங்க. என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது ஷெட்யூல் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். டெட்லைன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு CSS ப்ராப்பர்ட்டிஸ்க்கான பிகினர் லெவல் கோர்ஸு. உங்களுக்கு 1.5 hours சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது HTML இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் டேக்ஸ் அப்புறம் CSSோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் இதை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு வெப் பேஜில் நம்ம எப்படி கலர் கொடுக்கணும், CSSல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபாண்ட் கலர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, சூடோ கிளாஸஸ்னால் எப்படி அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இதில் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்கள் ஃப்ரீயாக வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த காலேஜில் இருந்தாலுமே நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகாம் இல்லை MBA அந்த டொமைனில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதில் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறதுலாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் HTML அட்ரிபியூட்ஸ் அண்ட் டேக்.
டூ ஹவர்ஸ்க்கான கோர்ஸ் தான். உங்களுக்கு ஒரு குவிஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் டேக், ஃபாண்ட், நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஹெச்பிக்கான கோர்ஸ். இதில் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே. இது எல்லாத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். நிறைய சப்போர்ட்டர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இருக்கும், அதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லிங்க் ப்ளஸ் உங்களுக்கு அப்ளை லிங்க்கும் கொடுத்துருப்பேன். தினமும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை பெற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.